ஹலோ மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அவசரமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டு பற்றினது. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாள் பார்த்தீங்கன்னா 24/11/2022, இன்றைக்கி தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 2/7/2022 முற்பகல் மற்றும் பிற்பகலில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு முடிவுகள் குறித்த போலியான பட்டியல் ஃபேக் லிஸ்ட்டு சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக தெரிய வருகிறது. இதனை விண்ணப்பதாரர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் என தேர்வாணையம் கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வாணையத்தின் அனைத்து தேர்வு முடிவுகளும் தேர்வாணைய இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும். அதனை www.tnpsc.gov.in என்ற தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளுமாறும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்பவர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்வாணையத்தின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்களின் தரவரிசைப்படியே மேற்கொள்ளப்படுகின்றன. பொய்யான வாக்குறுதிகளை கூறி சட்டத்திற்கு புறம்பாக வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சொல்லியிருக்கிறது தான். இந்த ப்ரெஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியலான ப்ரெஸ் ரிலீஸ் தான். அதாவது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்டதாக ஒரு ஃபேக்கான லிஸ்ட்டு பரவதாக சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒரு 626 வேகன்சிக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அதோட எக்ஸாம் ரிசல்ட்டு கூட இப்போ இந்த மாதம்தான் வரும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் ஷெட்யூலில் போட்டிருக்காங்க. நாம் கூட ஒரு 10-15 நாளில் வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா குரூப் 2 ரிசல்ட்டே வந்துச்சுன்றப்ப இதோட ரிசல்ட்டு இந்த மாதம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஃபேக்கான லிஸ்ட்டு பரவதாக சொல்லியிருக்காங்க. நாம் அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை கேள்விப்படலை. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கே போய் சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு ஃபேக்கான லிஸ்ட்டு பரவிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபேக்காக குரூப் 4 நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப ரிசல்ட்டும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ப வேணாம், அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் பேஜ்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அப்டேட் வந்தவுடனே நம்ம சேனல்லையும் சொல்லுவோம். டிஎன்பிஎஸ்சியும் சோசியல் மீடியாஸ் நியூஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் வரப்போ உடனே அவங்களும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. அதனால் தப்பான விஷயத்தை யாரும் பரப்பாதீங்க. அப்படி பரப்புனீங்கனாக்கா சைபர் கிரைமில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் தான் அலைய வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஃபேக்கான நியூஸை யாரும் நம்ப வேணாம். ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கவனத்தில் கொள்ளாதீங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.